கல்லாமைக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்படி செய்ய மறக்காவிட்டால் மீண்டும் இடையூறு செய்வாய், வினை சூழ். ஆக வினை எப்படி எந்தெந்த வகையில் வினை சூழியம் என்பது அறிந்து கொள்கின்ற கல்விதான் கல்வி, இல்லை என்றால் கல்லாமைன்னு சொல்லுவோம். அப்போ இப்படி ஒவ்வொரு வகையிலும் சரி பேசுகிறோம். நமக்கு முன் செய்த வினை காரணமாக கோபம் அதிகம் வரும். கோபம் காரணத்தோடு வந்தால் பரவாயில்லை, காரணமில்லாமே கோபம் வரும், அது எனக்கே உண்டு. பார்த்து அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அது உள்ளே என்ன இருக்கும், அந்த நிகழ்ச்சிக்கு அடிப்படை காரணம் என்று அறியாது தோற்றப்படுகின்ற காணுகின்ற அந்த காட்சியை கண்டு உடனே கோபம் வருகின்ற நினைப்பு, அந்த உடனே கோபம் வருகின்ற செயல் பல தீமை உண்டாக்கிடும். கோபத்தால் பேசுவது, அந்த கோபமே பாவத்துக்கு காரணம். எதுவும் அந்த இதுக்கு காரணம் இருக்கும், இதுக்கு திடீரென்று முடிவெடுக்காதே மனமே என்று சொல்லுவதற்கும் கல்வி வேண்டும். அது ஞானக்கல்வி, நல் உணர்வான கல்வி. பார்த்த தோற்றத்தை பார்த்து ஒரு முடிவெடுத்து விடாதே, இதை இது பின்ப ஒரு காரணம் இருக்கும், இந்த காரியத்தை ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று அந்த சிந்திப்பதுக்குரிய அறிவு எதுவோ அதுதான் கல்வி, உணர்வுபூர்வமான கல்வி. சிந்திக்க முடியாமல் உடனே பேசுவது கல்லாமை, அறிவில்லாத செயல். அதுபோன்று கோபத்தால் வரும். இந்த கோபம் வெகு பேர்த்தே பாவியாக இருக்கு. மீண்டும் பெறுவதற்கு ஒரே காரணமாக இருப்பது கோபம். கோபமே இல்லாத ஞானிகளை வணங்கினால் அன்றி கோபம் தீராது. ஒரு சன நேரத்தில் சினம் வந்துவிடும். சன நேரத்தில் வருகின்ற சினம் 7 ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை தரும். அட அவ்வளவு பெரிய ஆற்றலாக இருக்குன்னா, ஆம், சன நேரத்தில் வருகின்ற சினம் 7 ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை மூட்டக்கட்டும். அவள் ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. முன்னமே சொல்லியிருக்கேன், மனைவி உப்பு அதிகமாக போட்டு விட்டாள் என்று. சாப்பிடும் போது உப்பு தாய்ச்சி இருந்துச்சு, இடது கையில் மோர் சொம்பு இருந்தது, பெரிய சொம்பு, அந்த காலத்தை வச்சுருப்பான், கனமாக இருக்கும். இடது கையில் எடுத்து அடிச்சிட்டான், பொட்டில் பட்டவுடனே பட்டுனு போயிட்டாவது. பிறகு சிந்திக்கிறான், அழுகுறான், குழந்தைகள்லாம் சேர்ந்து அழுது, இவனு அழுகுறான். வந்தது சினம், சன நேரத்தில் மனைவி இழந்து விட்டான். 7 ஜென்மத்துக்கு தேவையான பாவத்தை ஒரு சொண்டொடியில் தரக்கூடிய ஆற்றல் கோபத்துக்கு உண்டு. என்னையுமே புரியவில்லை, எப்போது கோபம் வந்தது, எப்போது நான் பாவியானா, எப்போதெல்லாம் தீவனை முன் செய்த வினை இருக்கோ அந்த தீவனை சினமாக மாறிவிடும். இதுக்கு உபாயமே இல்லையோ, கடவுளேன்னா இருக்கு. சினமே இல்லாத ஞானிகளை வணங்கினால் அன்றி ஒருவன் சினம் நீங்காது. கோபத்தை அடக்கி வைத்திருக்கலாம், அது ஒரு வகை பயிற்சியே. கோபமே இல்லாமல் இருக்க வேண்டும். அவன் ஞானி அல்லவா அவன், கோபமே எல்லை மனசில் தோன்றாத ஒரு மனிதன் இருக்கா இருப்பானே, ஆனால் அவன் மனிதன் அல்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.